வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பெண்களுக்கு மச்சம் அவர்களின் உடம்பில் எந்த பாகத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய குணநலன்களானது மாறுபடும் என்று கூறப்படுகிறது. இதன் ஒரு பாகமாகத்தான் அங்க சாஸ்திரத்தில் மச்சங்களை பற்றிய விவரங்களும் அதன் பலன்களும் மச்ச ஜாதகம் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது. அதாவது, ஒரு பெண்ணுக்கு உடலில் எந்த இடங்களிலெல்லாம் மச்சங்கள் இருக்கின்றதோ அதை வைத்து அந்த பெண்ணுடைய எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது, அந்த பெண்ணின் குணநலன்கள் எப்படி இருக்கும், அவளுடைய வாழ்வானது எப்படி அமையும் என்று தெளிவாக சொல்ல முடியும் என்று மச்ச ஜோதிடம் விவரிக்கிறது. பெண்களுக்கு எந்த இடங்களில் மச்சம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை அவர்கள் பெறுவார்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மச்சம் ஆண்களை விட பெண்களுக்கு தனி அழகை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அது இருக்கும் இடத்தை பொறுத்தும் அழகானது அதிகப்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் மச்சமானது கருப்பு நிறத்தில் காணப்படும். சிலரது தோளின் நிறத்தை பொறுத்து மச்சத்தின் நிறமானது மாறுபடுகிறது. சிலருக்கு அடர் சிவப்பு நிறமாக இருக்கும், சிலருக்கு சுத்தமான தேன் போல மச்சங்கள் அமைய பெற்றிருக்கும், சிலருக்கு பச்சை நிறத்திலும் கூட மச்சங்கள் காணப்படும். இவ்வாறாக அமையும் மச்சங்கள் சிறந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அந்த பெண்ணிற்கு அமைந்து விடுகிறது. அதாவது, மச்சங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஒரு பெண்ணிடம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் அவள் அதிகமாக பெறுவாள் என்று மச்ச சாஸ்திரம் கூறுகிறது. ஒரு பெண்ணின் நெற்றியில் மச்சம் இருக்குமாயின் அந்த பெண் நல்ல புகழை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறாள். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துடன் பேரும் புகழும் அவளுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாகவும் அவள் விளங்குவாள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. பெண்ணின் புருவத்தில் மச்சம் அமைய பெற்றால் அந்த பெண்ணுக்கு உயர்ந்த குணமும் வாழ்வில் நல்ல அந்தஸ்தும் கிடைக்கும். இதுவே காதில் மச்சம் இருக்குமாயின் அந்த பெண்ணுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மூக்கில் மச்சம் இருக்கக்கூடிய பெண்ணானவள் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறுவாள் என்றும், வாழ்வில் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் எதிர்பட்டாலும் அவற்றை அடித்து உடைத்து வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திப்பாள் என்று குறிப்பிடப்படுகிறது. உதட்டில் மச்சம் இருக்கக்கூடிய பெண்கள் மிக சாந்த குணத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுபோல் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்ணாகவும் அவள் இருக்கிறாள். நாக்கில் மச்சம் அமைய பெற்ற பெண் பொய்கள் அதிகமாக கூறுவாள் என்று கூறப்படுகிறது. சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி சில பொய்களை சொல்லி அந்த பொய்யே அவளை காப்பாற்றும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. தாடையில் மச்சம் அமைய பெற்ற பெண் வாழ்வில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாள் என்றும், உயர் பதவிகளை அவள் வகிக்கும் அமைப்பை பெறுகிறாள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. கழுத்தில் மச்சம் அமைய பெற்ற பெண்ணின் சந்ததி நன்கு விருத்தியடையும் என்றும், உயர்ந்த குணமுடைய பிள்ளைகள் அவளுக்கு பிறப்பார்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மார்பில் மச்சம் இருக்கக்கூடிய பெண் சிறந்த தாம்பத்திய சுகம், சகல சம்பத்து, ஐஸ்வர்யம் போன்றவற்றை பெற்று வாழ்வில் ஒளிமயமாக வாழ்வாள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. முதுகில் மச்சம் அமைய பெற்ற பெண் சிறந்த அதிர்ஷ்டசாலியாக விளங்குவாள் என்றும், முன்னேற்றமான திருப்பு முனைகள் அப்பெண்ணின் வாழ்வில் கண்டிப்பாக இடம்பெறும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. வயிற்று பகுதியில் மச்சம் இருந்தால் உணவு பஞ்சம் வராது என்றும், குறைவில்லாத செல்வம் கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. தொப்புளில் மச்சம் இருந்தால் சந்ததி விருத்தி ஏற்படும் என்றும், உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்றும், சுகபோக வாழ்வும் விரும்பிய உணவை ருசிக்கக்கூடிய அமைப்பையும் அந்த பெண்ணானவள் பெறுகிறாள். பெண்ணின் வலது தொடையில் மச்சம் இருந்தால் அவள் தொட்டது அனைத்தும் வெற்றியாகும் என்றும், உயர்ந்த நிலையில் இருப்பாள் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இடது தொடையில் மச்சம் இருந்தால் துரதிருஷ்டம் உண்டாகும் என்றும், வலது முழங்காலில் மச்சம் இருக்குமாயின் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவாள் என்றும், ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் பெண்ணாக அவள் இருப்பாள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இடது முழங்காலில் மச்சம் இருந்தால் இறை நம்பிக்கை அந்த பெண்ணிடம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்று விவரிக்கிறது. பாதத்தில் மச்சம் இருக்குமாயின் சிறந்த ஒழுக்கு குணம் உடையவளாகவும், ஆச்சாரங்களை கடைபிடிக்கக்கூடிய பெண்ணாகவும் அவள் விளங்குவாள் என்றும்
அவள் சார்ந்த குடும்பமானது, அவளுடைய பிள்ளைகள், கணவர் என அனைவருமே சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் என்றும் மச்ச சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது. மேலும் தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.